ஸ்ரீலங்காவில் மேலும் சில பிரதேசங்கள் முடக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அரசு அனுமதிக்க வேண்டும், ஸ்ரீதரன் விடுத்துள்ள கோரிக்கை. கிளிநொச்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். பொறுப்பை மகிந்தவிடம் கையளியுங்கள், கோட்டாபாயவுக்கு ஆலோசனை. மாத்தளை, குருநாகல், மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகள் உடன் அமுலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மாத்தளை மாவட்டத்தின் தம்புள்ளை, கலேவல, மாத்தளை, நாவலு காவல்துறை அதிகார பிரிவுகள் என்பன உடன் அமுலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை குருநாகல் மாவட்டத்தின் பெர்னல காவல்துறை அதிகார பிரதேசம் மற்றும் உடுபத்தாவ, கல்லமுன ஆகிய கிராம சேவர் பிரிவுகள் உடன் அமுலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மொனராகலை மாவட்டத்தின் சியம்பலாண்டுவ காவல்துறை அதிகார பிரிவின் எலமுள்ள கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தோரை நினைவுகூர இந்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் தங்கள் இறந்து போன உறவுகளை, தங்களோடு வாழ்ந்த மக்களை தங்களுடன் சேர்த்து இந்த உறவுகளை கண்ணீர் சிந்தி நினைக்கின்ற மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நினைவுகூர இந்த அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதனை தவிர்த்துவிட முயன்று வருகின்றது. ஆனால் அது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமான செயல் ஒன்றாகும். மிக முக்கியமாக எங்களை பொறுத்தவரையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு கோரிக்கை விடுக்கின்ற மதத்தலைவர்கள் சரி அல்லது இந்த தாக்குதலுக்காக விடுமுறை வழங்கி நாடாளுமன்றம் வரைக்கும் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நாட்டின் தலைவர்கள் ஒரு நியாயமான, நீதியாக, ஜனநாயகத்தை நேசிக்கும் தேவர்களாக இருந்தால் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். பகிரங்கமாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டு உயிரிழந்தோரின் நினைவு கூர்ந்து வணக்கம் செலுத்த அனுமதி வழங்குவதன் மூலமே அவர்கள் தங்களை மனிதர்களாக இந்த பூமி பந்தில் அடையாளப்படுத்த முடியும். கிளிநொச்சியில் குடும்ப தகராறு காரணமாக நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மயில் வாகனம் பகுதியில் நேற்றைய தினம் மாலை 4:30 அளவில் மாமன் மருமகனுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதலில் மாமனார் மருமகனை தாக்கியதில் படுகாயமடைந்த மருமகன் தர்மபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினமே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் மனைவியின் தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் பெருமாள் ரவிச்சந்திரன், வயது 36 எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வீழ்ச்சியடைந்துள்ள அரச இயந்திரத்தையும் நாட்டையும் கட்டியெழுப்பும் பொறுப்பை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அபயராமை விகாராதிபதி முருத்தேட்டுவ ஆனந்த தேரர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அபயராமை விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், பிரதமரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தால் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட முருத்தேட்டுவே ஆனந்த தேரர், அரச சேவை இன்று வீழ்ச்சியடைந்துள்ளது, அரச இயந்திரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றேன். இது தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு சிறந்த ஒருவரான பிரதமருடன் தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ் ஸ்போ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள். செயலிழந்துள்ள விடயம் குறித்து அவருடன் இணைந்து ஆராய்ந்து பாருங்கள்.